இன்றைக்கி செய்கிற எல்லா ரெசிபியுமே நம்ம சேனலில் ஏற்கனவே நான் நிறைய டைம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் என்னென்ன ரெசிபீஸ்லாம் காமிக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு மெமோ மட்டும். என்னென்னா ஒரு சில வந்து இந்த மாதிரி பிறந்த நாளில் ஃபங்க்ஷன்லலாம் எப்படி சமைப்பாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக மட்டும்தான். நான் வந்து அடுப்பில் தான் வந்து ஃபஸ்ட்டு பாயசம் வச்சுருக்கேன். அடுப்பு நல்லா வந்து மிதமாக எரிய வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு நெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் போல் போட்டுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எப்படி சொல்கிற ஒரு மூடி மாதிரி இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்னு வச்சுக்கலாமே. ஒரு 5 ஸ்பூன் நெய்க்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை இப்படி சேர்த்துட்டு இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வந்து பாருங்கள் ஃபுல்லாக ப்ரௌன் கலர் வரணும், இந்த மாதிரி கேரமலைஸ் ஆன மாதிரி ஆகணும். இந்த ஸ்டேஜில் இல்லை தண்ணி ஊற்றிடணும், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. முந்திரி திராட்சையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து வறுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு சர்க்கரை வந்து லைட்டாக கெட்டியான மாதிரி இருக்கும், அது ஒன்றும் இல்லை. தண்ணி சூடானோடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மெல்ட் ஆகிடும். இப்படி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து அதை நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்த அப்புறமா நம்ம பார்க்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா இந்த தண்ணி பத்தாது. பாயசம் வந்து கிட்டத்தட்ட இது ஃபுல்லாக வந்தால் தான் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். மத்தியானம் எல்லோரும் சாப்பிடுவாங்க, அதோட சொந்தக்காரங்களுக்கு வேறு யாராச்சும் வரலன்னா அவங்களுக்கு தட்டில் வச்சு அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி வச்சுட்டு இதை கொதிக்க வைக்கிறேன். தண்ணி இப்படி கொதிக்க ஆரம்பித்த உடனே பாருங்கள் பச்சரிசி வந்து இன்றைக்கி 1/2 கிலோ பச்சரிசியில் செய்ய போகிறோம் பாயசம். 1/2 கிலோ வந்து பச்சரிசியில் செஞ்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சாப்பிட்றதுக்கே கரெக்டாக இருக்கும். நான் வந்து அந்த பாதி தண்ணியை வந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த துணியில் இப்படி தொடச்சிட்டு நான் வந்து அப்படியே இப்படி உழுக்கில் போட்டு கிளறி தண்ணி எடுத்துருவேன். அதனால் இப்படி போடுறேன். நான் வீடியோ பண்ணுறதுக்காகலாம் ரொம்ப வந்து இது பண்ணியெல்லாம் பண்ணலைங்க. நான் ஜஸ்ட்டு வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதை மட்டும்தான் பண்ணி போட்டுக்கேன். இப்படி கலந்து அப்படி ஊற்றிட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். மிதமான சூட்டில் வச்சோம்னா நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நடுவில் தேவைப்பட்டால் மறுபடியும் ஊற்றிக்கணும். ஏன்னா சாதம் வேகும் போது நமக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும், ஏன்னா ரொம்ப கொலக்கொலன்னு ஆகணும். பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது ஃபுல்லாக வந்து பாயசம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டு இறக்கியாச்சு. அடுத்தது சாதம். சாதம் செய்யும் போது இதில் என்ன போட்டிருக்கோன்னா மஞ்சத்தூள், மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லி மஞ்சத்தூள் போட்டு கெச்சடி பாத்தம்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஒரு சில வந்து நிறைய வந்து ஃபங்க்ஷன்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. சாதம் செய்வாங்க, நார்மலாக அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி கலர் வந்த உடனே அதுக்கப்புறமா இதில் உப்பு போட்டுக்கணும். ஒரு 4-5 பிரியாணி இலை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு சாதம் வெந்த அப்புறமா நம்ம இதை வடிகட்டணும்னா, அதாவது சாதம் வெந்த அப்புறமா எப்படி நம்ம எப்போ வடிப்போமோ அந்த மாதிரி வடித்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து சாதம் ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கலந்து விட்டு இதை அப்படியே வடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்னென்ன இன்றைக்கி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டால்மா நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். சாதம் வந்து இந்த அன்னை கூட ஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் பாயசம் இது ஃபுல்லாக இருக்குது. ஊறுகாய் வந்து இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து கொட்டான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். டொமேட்டோ அதாவது தக்காளி ஸ்வீட் சட்னின்னு சொல்லி அதுதான். அதுக்கப்புறம் சாப்பிட எல்லோரும் ஆரம்பித்த அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே செகண்டாக உட்காந்துருக்கோம் என்னோடய ஃபஸ்ட்டு பையன், 2வது பையன் வந்து அந்த பக்கம் உட்காந்துருக்கான் சின்ன பையன். அவனோட பர்த்டே தான் இது. நம்ம சேனல்லையே எங்கள் 2 பேர் பசங்களையுமே ஃபோட்டோ நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு 2018 பிறந்திருந்தான், இன்றைக்கி வந்து பிறந்தனால அதனால தான் இந்த சாப்பிட்டோம். எல்லாரோட அதாவது குடும்பத்தில் எல்லாருக்குமே அவங்கவுங்க பசங்களோட பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி தான் செய்வாங்க. அன்றைக்கி வந்து மற்றவங்க வீட்டில் சாப்பாடு செய்ய மாட்டோம், எல்லாருமே அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி 3 குடும்பம் இருக்காங்க. 3 குடும்பத்துலேயும் பசங்க வந்து 6-7 பேர் இருக்காங்க. 6 பேர் 7 பேர் அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் 8 பேர் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வீட்டுக்கும் ஒரு ஒரு நாளில் வந்து என்றைக்கு பிறந்தநாளோ அன்றைக்கி போய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்படி தான் சிம்பிளாக வந்து பிறந்தநாள் அன்றைக்கி ஒடிசாவில் வந்து பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஆடம்பரமெல்லாம் பண்ணலை, ரொம்ப சிம்பிள். காலையில் அம்மன் கோயிலையும் சிவன் கோயிலையும் அதுக்கப்புறம் இன்னொரு சாமிங்க கோயிலெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு மத்தியானம் வந்து இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு குடும்பத்தில் எல்லோரும் நல்லா சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு சின்ன கேக். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த மாதிரி தான் சமைப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.